நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வங்கிகளில் வீட்டு கடனுக்கான குறைந்த வட்டி விகிதம் என்ன, நமது வீட்டு கடனில் அரசின் இலவச மானியம் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கனவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சொந்த வீடு அப்படின்ற ஒன்றுதான். தற்போது கையில் வந்து முழுமையாக பணத்தை வச்சுட்டு சாதாரண மக்களால் வீடு கட்டுவது அப்படின்றது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கு. இதனால் பெரும்பாலான மக்கள் வங்கிகளில் வீட்டு கடன் வாங்கி தங்களுடைய கனவினை நிறைவு செய்து கொள்கின்றனர். தற்போது வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த வட்டியில கடனை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து உங்க வீட்டு பெண்களுடைய பெயர்கள்ல வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் பல சலுகைகள் வந்து வழங்கப்படுகிறது. கொரோனா காரணமாக ரியல் எஸ்டேட் துறை சரிவை கண்டுள்ளது. இதனால் இது வீடு வாங்குறதுக்கு ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லியும் பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்த வட்டியில் வீட்டு கடனை பல வங்கிகள் வழங்குகின்றன. சோ இதுல பல வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா 7% குறைவான வட்டியில் வங்கி கடன்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு வீட்டு கடனுக்கான வட்டி விகிதம் அப்படின்றத பாத்திரலாம். பஞ்சாப் சிந்த் வங்கியில் வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6.65 to 7.6% வந்து கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃப் பரோடால வந்து பாத்தீங்கன்னா 6.75 to 8.25% இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பஞ்சாப் நேஷனல் வங்கியில வந்துட்டு 6.8 to 7.7% இந்த ரேஞ்ச்ல வந்து கொடுக்குறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால 6.85 to 7.3% இந்த ரேஞ்ச்ல கொடுக்குறாங்க. யூகோ வங்கியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வட்டி விகிதம் 6.9 to 7.25% இதுக்குள்ள வந்து இருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் வட்டி விகிதம் 6.9 to 7.65% இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 6.95 to 7.65% இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால 6.9 to 8.4% இருக்கு. கனரா பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 6.9 to 8.9% வந்து இருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 6.85 to 8.35% இருக்கு. இந்த வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய கடன் மதிப்பு, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் இதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு இப்ப வந்து நம்ம கடன் வாங்கிட்டோம், அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா நம்ம கிட்டத்தட்ட 2,30,156 ரூபாய் முதல் 2,67,280 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து மானியம் பெற முடியும். தற்போது எந்த வங்கியில் நாம் கடன் வாங்குறோமோ அந்த பேங்க்லயே வந்துட்டு நம்ம அப்ளை செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு சில பேங்க்ல. அது இல்ல அவங்க வந்து பேங்க்ல அப்ளை பண்ணல அப்படின்னா அதுவும் வந்து நம்ம ப்ராப்ளம் கிடையாது, நம்ம சுயமாக நம்மளாவும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம டீடைல்டா வந்து போட்டிருக்கோம் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன்லயும் நம்ம ஈஸியா பண்ணலாம். சோ அது என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத டீடைல்டா அந்த வீடியோல நம்ம போட்டிருக்கோம். சோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீடியோ நீங்க பாத்துக்கலாம். அந்த வீடியோடைய லிங்க் வந்து இந்த வீடியோடைய நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சோ வந்து லோன் எடுக்கும் கால அளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக நீங்க பயன் பெறணும் அப்படின்னா அது 20 வருடத்துக்கு மிகாமல் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்றும் நம்ம வந்து இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா http://pmayms.gov.in என்ற இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எனக்கு வந்து ஆன்லைன்ல எல்லாம் பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க அதுக்கும் வரி பண்ணிக்க தேவையில்ல, ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கு நீங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாநில அரசுகளால் இயக்கப்படும் பொது சேவை மையம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோ வந்து இப்ப வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து வீடு வாங்குறதுக்கு ஒரு தக்க சமயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து கொஞ்சம் டவுனா இருக்கிற காரணத்தினால வீட்டு கடனுக்கான வட்டி விகிதங்களும் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. சோ இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க இந்த டைம்ல வீட்டு லோனுக்கு அப்ளை பண்ணுங்க. அண்ட் வந்து நீங்க போடக்கூடிய அந்த இஎம்ஐ உடைய கால அளவு வந்து 20 வருஷத்துக்கு மிகாமல் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா
கவர்மெண்ட்டுடைய அந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் நீங்க வந்து பயன்பெற முடியும். சோ கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கீம் மூலமா மானியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்றதுக்கு நீங்க ஆன்லைன்லயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணலாம். சோ இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கரெக்ட் டைம் ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.